ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பிரியா கிரியேஷன்ஸ். இன்றைக்கி வந்துட்டு ஒரு சூப்பரான ஒரு ஸ்வீட் ரெசிபி தான் வந்து பார்க்க போகிறோம். இது வந்து சட்டுன்னு வந்து ஈஸியாக செஞ்சிடலாம். தேங்காய் மிட்டாய் வந்து எப்படி செய்கிறது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் வாங்க. அதுக்கு முன்னாடி என் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாத நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டன் வந்துட்டு கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற அடுத்தடுத்த வீடியோவில் வந்துட்டு உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் கிடைக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். தேங்காய் மிட்டாய் செய்கிறதுக்கு வந்து இங்கே ஒரு தேங்காய் முழு தேங்காய் வந்து எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இதை வந்து திருகி எடுத்துட்டு வந்துடலாம். உங்களுக்கு வந்து இந்த மாதிரி திருகிறதுக்கு வந்து கஷ்டமாக இருந்துச்சு அப்படின்னா தேங்காவை வந்து கீறி போட்டு மிக்சியில் வந்து ஒரு சுற்று சுற்றி நீங்கள் எடுத்து வச்சுக்கோங்க. அதுவும் நல்லா பூ மாதிரி நல்லாயிருக்கும். நீங்கள் தேங்காயை வந்து திருகிறப்போ இந்த மேலே இருக்கிற வெள்ளையை மட்டும் திருகி எடுத்துக்கோங்க. அடியில் இருக்க அந்த ப்ரௌன் கலரை வந்து மேக்ஸிமம் வந்து வராத மாதிரி பார்த்துக்கோங்க. அப்போ தான் வந்து தேங்காய் மிட்டாய் வந்துட்டு ஒயிட்டாக கிடைக்கும். பாருங்கள், எல்லாத்தையும் திருகி எடுத்துட்டேன். இப்போ வந்துட்டு நம்ம திருகின தேங்காய் வந்து எவ்வளோ இருக்குது அப்படின்னு சொல்லி மெஷர் பண்ணிக்கலாம். நான் வந்து தேங்காவை போட்டு அழுத்தலை, அப்படியே வந்து அப்படியே தான் கொட்டுறேன், எந்த அழுத்தவும் செய்யலை. தேங்காய் வந்து ஒரு கப் வந்திருக்கு. இந்த ஒரு கப் தேங்காவுக்கு வந்துட்டு அரை கப் வந்து சர்க்கரை வந்து எடுத்திருக்கேன். இதே நீங்கள் வந்து அழுத்தி வந்து தேங்காய் வந்து ஒரு கப் எடுத்திருந்தீங்க அப்படின்னா முக்கால் கப் சர்க்கரை வந்து எடுத்துக்கணும். நான் வந்து இந்த டிஃபன் பாக்ஸில் தான் வந்து தேங்காய் மிட்டாய் வந்து போட போகிறேன். அதனால் இதில் வந்து ஆயில் வந்து அப்ளை பண்ணி வச்சுக்கலாம். நீங்கள் வந்து ஆயில் இல்லைன்னா நெய் கூட அப்ளை பண்ணிக்கலாம். இப்போ வந்துட்டு ஒரு பேன் எடுத்து ஒரு டேபிள் ஸ்பூன் வந்துட்டு நெய் ஆட் பண்ணியிருக்கேன். நெய் நல்லா காஞ்சதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சுருந்த ஒரு கப் தேங்காவை வந்துட்டு இதில் வந்து ஆட் பண்ணி நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. இது வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. ஏன்னா வந்து தேங்காய் வந்து கரிஞ்சிடவே கூடாது, கொஞ்சம் கூட கலர் மாறவே கூடாது. ஏன்னா வந்து இந்த ஒயிட்டாகவே தான் இருக்கணும். அப்போ தான் வந்துட்டு பர்ஃபி வந்துட்டு ஒயிட்டாகவே கிடைக்கும் நம்மளுக்கு. இருக்கிறதுலே ஈஸியான ஸ்வீட் ரெசிபினா தேங்காய் மிட்டாய் தான். இது வந்து சட்டுன்னு ஈஸியாக வந்து செஞ்சிடலாம். 20 நிமிஷத்துலேயே வந்துட்டு செஞ்சிடலாம். இங்கே பாருங்கள், நல்லா வந்து வறுத்தெடுத்தாச்சு, கலரே கொஞ்சம் கூட மாறலை. இந்த அளவுக்கு நல்லா வறுத்தெடுத்ததுக்கப்புறம் நம்ம சர்க்கரை வந்துட்டு ஆட் பண்ணிக்கலாம். சர்க்கரை ஆட் பண்ணி சர்க்கரை வந்துட்டு அந்த சூட்லேயே வந்துட்டு நல்லா மெல்ட் ஆகும். அதில் நீங்கள் கிளறி கொடுத்துட்டே இருந்தீங்க அப்படின்னா நல்லா இதில் வந்துட்டு மெல்ட் ஆகி நல்லா ஒரு பாண்ட் மாதிரி அப்படியே பிடிச்சிக்கும். இங்கே பாருங்கள், நல்லா சர்க்கரை நல்லா மெல்ட் ஆகி இந்த மாதிரி வந்திருக்கு. இப்போது 3 ஏலக்காய் வந்து இந்த மாதிரி தட்டி வச்சுருக்கேன், அதை வந்து இதில் ஆட் பண்ணிடலாம். ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா கிளறி கிளறி விடுங்க. அது வந்து பேனில் வந்து ஒட்டாத மாதிரி வரணும். அப்போ வந்து நம்ம வந்து எடுத்துடலாம். பாருங்கள், சூப்பராக வந்துட்டு ரெடி ஆயிடுச்சு. இந்த மாதிரி பேனில் வந்துட்டு ஒட்டாத வரணும். இப்போ வந்துட்டு ஃபைனலாக வந்துட்டு நான் பொட்டுக்கல்லை வந்துட்டு 1 டேபிள்ஸ்பூன் வந்துட்டு ஆட் பண்ணுறேன். பொட்டுக்கல்லை வந்துட்டு ஆப்ஷனல் தான், நீங்கள் வந்து வேணும்னா ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணோம் அப்படின்னா சாப்பிட்றப்போ நல்லாயிருக்கும். பாருங்கள், சூப்பராக வந்துட்டு ரெடி ஆயிடுச்சு. இப்போ வந்து நம்ம எடுத்து வச்சுருந்த டிஃபன் பாக்ஸில் வந்துட்டு ஆட் பண்ணிக்க போகிறேன். எல்லாத்தையும் வந்து ஆட் பண்ணிவிட்டு நல்லா ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இதை ப்ரெஸ் பண்ணிவிட்டு இது வந்து அப்படியே ஆற விட்டுருங்க. இப்போ பாருங்கள், இது வந்து பாதி வந்து ஆறிடுச்சு. முழுசாக ஆறிடுச்சு அப்படின்னா இதை வந்து கட் பண்ண முடியாது. இப்போ இதை வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். பாருங்கள், சூப்பராக எல்லாம் வந்து ஆறிடுச்சு. இப்போ வந்து பாருங்கள், ஒரு பீஸ் வந்து நான் எடுத்து காட்டுறேன். பாருங்கள், சூப்பரான தேங்காய் மிட்டாய் வந்துட்டு ரெடி ஆயிடுச்சு.
கண்டிப்பாக இது வந்து எல்லோரும் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்தது அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ வந்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் பிரியா கிரியேஷன் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிடுங்க. தேங்க்யூ.